காலை மீன் 6 மணி 5:30 அப்படி எழும்புவேன். எழும்பி முகம் கழுவிட்டு அம்மாவுக்கு அம்மாவளுக்கு டீ தண்ணி வச்சு கொடுப்பேன். கொடுத்துட்டு பிறகு வீடு கூட்டுவேன். 2009 இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் போது எத்தனையோ பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தாலும் இன்று உயிருடன் இருந்தும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியாமல் பல்லாயிரக்கணக்கானோர் இருக்கிறாங்க. அன்னைக்கு இரவு பகல் பாராமல் பொதுமக்கள் இருந்த இடங்களில் பல்லாயிரக்கணக்கான கொத்துக்குண்டுகள் மேலோங்கி வந்தது. அந்த கொத்துக்குண்டுகளில் தங்களுடைய கைகளையும் கால்களையும் விட்டுவிட்டு இன்று உயிர் மட்டும் இருக்க தங்களுக்கான வாழ்வாதாரமின்றி எத்தனையோ பேர் தவிக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தான் இவரும். இன்று தன்னுடைய மகனுக்காக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் இந்த பெண்மணியின் முழுமையான கதைதான் இந்த காணொளி. யுத்தத்தின் போது வந்து தன்னுடைய ஒத்த கைகளை இழந்து இப்போ வந்து கணவரையும் இழந்து தன்னோட மகனை வந்துட்டு ஒரு இடத்துல வந்து படிப்பிக்க வைக்கிறதுக்காக வேண்டி கஷ்டப்படுற ஒரு அக்கா. 2009 யுத்தத்தில் நித்திரையில செல் விழுந்து எங்கள் அப்பாவும் தம்பி ஒரு 19 வயசு சாகிக்க அவரும் செத்தது. எனக்கு கையில காலில் தலையில எல்லாம் பீஸ் எல்லாம் இருக்கு, எடுக்க இல்லை. இந்த கையெல்லாம் காயம், இந்த காயம் இங்கே விரல் உண்டு இல்லை. செல் டெண்டுலேயே விழுந்துட்டு, டெண்டுக்கு மேலேயே விழுந்துட்டு விழுந்து தலையில பீஸ் இருக்கு, எடுக்க இல்லை. இப்போ ஒரு வடிப்பு மாதிரி உண்டு வாரது. ஓயல் வரைக்கும் படித்தேன். ஓயல் எக்ஸாம் எழுதே இல்லை, அதுக்குள்ளே சுத்தம் வந்துட்டது, பிரச்சனைகள் ஆயிட்டு. அண்டைக்கண்டு சொல்லி நான் ஜெகத்தால பாஞ்சு வெளியில வந்துட்டேன். வெளியில வந்தா பிறகு நான் மின்னு ஒரு பிள்ளையும் தான் பாஞ்சு வந்தனாங்க. அண்டுங்க போறாண்டுக்கு நான் சொன்னேன், இப்படி ஜெகத்திலேருந்து பாஞ்சு வரேன்ட்டு அம்மாக்கள் இங்கே இருக்கணும்ன்றதுக்கு. அப்போ அவன் சொன்னான், உங்களோட அம்மாக்கள் இங்கே இல்லை, அவையில் விடத்தலுக்கு இருக்கணும். உங்களோட மாமா ஒரு ஆள், மாமா இங்கே இருக்கிறார், மாமா வீட்டை கூட்டிக் கொண்டே விடுறேன் தான். அவர் தான் கூட்டிக் கொண்டு அங்கே விட்டேன். விட்ட இடத்துல அண்டிரவே நான் நித்திரியாக கிடந்த நேரமே செல் விழுந்துட்டது. செல் விழுந்துட்டது. செல் விழுந்து கை காலெல்லாம் காயமாயினோடனே மாமாக்கள் என்ன விட்டுட்டு போயிட்டினான். அப்போ நான் மயங்கிட்டேன். மயங்கினோடனே நான் விட்டுட்டு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டினான். கண நேரத்துக்கு பிறகுதான் மாமா மாமான்ட்டு நான் கத்த வந்தேன், எனக்கு உயிர் இருக்குன்னு சொல்லி வந்தவர் பார்த்து பிறகு அதுக்கு பிறகு செச்சர் கட்டி தூக்கி கொண்டு போய். மருத்துவ வசதி இல்லைதான், அப்போ சும்மா அந்த துணிகள் அதுகளை வச்சு தான் என் கையில் கட்டியிருந்தவை. பிளட் போகாமல் அப்படி இருந்து பிளட் முழுக்க போயிட்டு போயிட்டு பிளட்டே இல்லாமல் போயிட்டு தண்ணி தான் கடைசியாக என்ற உடம்புலேருந்து வந்தது. கடைசி 19ஆம் தேதி 18ஆம் தேதி ஆமீட்ட கொண்டு என்னை ஒப்படைச்சவைகள் துண்டுலேருந்து வெடிச்சு அந்த ஒரு ஒரு என்ன துண்டு துண்டாக இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் பறந்துது. உண்மையில் யுத்தத்தின் போது போராட்டத்திலேருந்து கை கால் இழந்தவங்களும் இருக்கு, அதே மாதிரி பொதுமக்கள்லேருந்து நிறைய பேர் கை கால் இழந்தவங்களும் இருக்காங்க. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்க ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே தீபா. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, முல்லைத்தீவு முள்ளியவளை பூதன் வயல் அப்படிங்கிற ஒரு கிராம பகுதியை தான் வந்திருக்கிறோம். எதுக்காக அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, யுத்தத்தின் போது வந்து தன்னுடைய ஒத்த கைகளை இழந்து இப்போ வந்து கணவரையும் இழந்து தன்னோட மகனை வந்துட்டு ஒரு இடத்துல வந்து படிப்பிக்க வைக்கிறதுக்காக வேண்டி கஷ்டப்படுற ஒரு அக்கா. ஸோ அவங்களுக்கான ஒரு வாழ்வாதார உதவி வேண்டி கேட்டிருந்தாங்க, அந்த ஒரு உதவியை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறோம். ஆமாம், நாங்கள் போன வாட்டி வரும்போது வந்து இந்த ஏரியாவை பற்றி சொன்னவங்க, நீங்கள் போனால் கொஞ்சம் பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கு உதவி செய்யலாம் நீங்கன்னு சொல்லி. அந்த அக்கா வந்து கணவரை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு தன்னோட வீட்டில் தனிமையில் இருக்கலான்றதுனால வந்து இன்றைக்கி அவங்களோட அம்மாவோட தான் வந்திருக்கிறாங்க. அவங்களோட அம்மா வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாலேனே அவங்களோட அம்மாவுக்கு ஃபாதர் மூலம் ஏதோ ஒரு வாழ்வாதாரம் கிடைச்சதான், அதை வச்சு கொண்டு தான் கடன் எடுத்து கொண்டிருக்காங்க. ஸோ அவங்களோட தான் அந்த அக்கா வந்துட்டு இப்போதைக்கு சாப்பிட்றது இருக்கிறது எல்லாமே வந்து. ஏன்னா ஆரம்பத்தில் சும்மா அவங்க அம்மாவோட கதைக்கு வழி வந்து கேட்டுருந்தாங்க, ஒரு நாளைக்கு வந்து அவ்வளோ பெரிய வியாபாரம் எல்லாம் போகாதான்னு சொல்லி ஒரு 500-600 தான் வருமானம் சொல்லி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அதை நோக்கி தான் நாங்கள் தேடி வந்திருந்தாங்க. அதை தாண்டி வந்து முக்கியமாக இன்றோட ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்கிறோம். இன்னும் ஒரு 10-15 நாள் வந்து இங்கெல்லாம் நிற்க போகிறோம். அப்போ இங்கே பக்கம் இருந்து யாராவது உதவி தேவைப்படுற வந்து எங்களை டிஸ்பிளேல தர நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, முடிஞ்சவரை வந்து நாங்கள் அதை பார்ப்போம். உண்மையில் நாங்கள் உதவி செய்கிறவங்களோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது நார்மலாக அந்த எப்படியான குடும்பங்களுக்கான ஒரு உதவியை பண்ணுறோம் அப்படி சொல்லி. ஸோ அப்படி இக்கட்டான ஒரு நிலைமையில் ரொம்பவே வாழ்வாரத்துக்கெல்லாம் கஷ்டப்படுற குடும்பங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் சொல்லித்தரலாம். நிறைய பேர் வந்து அதை சொல்கிறதுக்கே வந்து தயக்கப்படுறாங்க, ஆனால் அப்படி இல்லை, நிறைய பேருக்கான ஒரு உதவி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு அப்படியான குடும்பங்கள் இருந்தால் நீங்கள் எங்கள்கிட்ட வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நாங்களே அதிகம் பேசிகிட்டு இருக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பல உடனே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி வந்து இதுதான் நம்மளோட கடை. வணக்கம் அம்மா, எப்படி சோ இருக்கிறீங்க? வியாபாரம்லாம் எப்படி போகுது? அம்மாவோட கதையை இதை பார்க்கும்போது இதுக்கும் இவங்க மாதிரி யாரோட பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதே மாதிரி எங்கன்னு சொல்லி தெரியல. உங்களோட சொந்த இடம் எதம்மா? பதுல்ல. ரைட்டா, எத்தனை வருஷம் இப்போ இங்கே இருக்கிறீங்க?
இதே வயசுல இதே குரல்ல இதே அந்த மொழி நடையில பேசுற ஒரு பாட்டி எங்க அந்த ஈக்கில் தட்டு செய்யற அது அங்கடா அது வள்ளிப்பாட்டி இல்ல அதுக்கு முதல்ல வந்து இங்க பேசுற மாதிரி ஞாபகம் இருக்குது. ஓகே, இப்ப எத்தனை ஆண்டு இங்க வந்தேன்னு சொன்னீங்க? 70 70 ஆண்டு இங்க வந்தீங்க. அப்ப கடைசி பிரச்சனை டைம் எல்லாம் இங்கதான் அடிபட்டு எல்லாம் வந்து இப்ப இந்த வாழ்வாதாரம் வந்து யாரு கொடுத்தா சொன்னீங்க? எத்தனை எவ்வளவு காலம் இப்ப தந்து? கண் பார்வை இல்ல, இந்த கண் துப்புரவா தெரியாது, இந்த ஒரு சைடு தெரியாது, இந்த கண் துப்புரவா தெரியாது, இந்த கண் சும்மா புகம உங்களால தெளிவா தெரியல, இந்த பேச்சு குரல்ல கதைக்கிறீங்க. ஓகே, இப்ப அப்ப மகளை வந்து எவ்வளவு காலம் நீங்க பாக்குறீங்க இப்ப உங்க கூட வச்சு? ஓகே ரைட், நாங்க அவ கூட வந்து பேசுறோம் சரிங்களா, கொஞ்சம் அவங்க கூட வந்து பேசுறோம். ஓகே, இப்ப நாங்க ஆரம்பத்துல சொல்லி வந்திருந்தேன், அதாவது அவங்களோட வீட்டை அவங்க தனிமையில் இருக்கிறதுனால வந்துட்டு அக்கா வந்து அங்கே இருக்கலாது, ஸோ அதனால தான் வந்து அம்மாக்களோட வந்து இங்கே இருக்கிறாங்களாம். ஏ அக்கா இங்கே நிற்கிறாங்க. வணக்கம் அக்கா. ஓகே, எப்படி சோ? ஓகே, உண்மையில் வந்து எங்களுக்கு இவங்க வந்து காமிச்சு தந்தது இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து, நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போகணும்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட உதவியை கேட்போம், யாருக்கான உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அந்த வகையில் தான் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வந்திருந்தேன், எனக்கு கால் பண்ணி வாரம்னு சொல்லி. இது என்ன நடந்தது? எனக்கு 2009 யுத்தத்தில் நித்திரையில் செல் விழுந்து எங்களோட அப்பாவும் தம்பி ஒரு ஆள் 19 சாகைக்க அவரும் செத்தது. எனக்கு கையில காலில் தலையிலெல்லாம் பீஸ் எல்லாம் இருக்கு, எடுக்கல, இந்த கையெல்லாம் காயம், காலில் காயம், இங்கே விரல் இல்லை, உடம்புலையும் காயம் இருக்கு. பக்கத்துல செல் டெண்டிலேயே விழுந்துட்டு, டெண்டுக்கு மேலே விழுந்துட்டு விழுந்து தலையில பீஸ் இருக்கு, எடுக்கல, இப்ப ஒரு வலிப்பு மாதிரி கொண்டு வர்றது. இப்ப முந்தின நாள் நான் பவனியா போன இடத்துல அங்க மயங்கி விழுந்து, நேற்று தான் போட்ல இருந்து, பவனியா போட்ல இருந்து நேற்று டிக்கெட் வட்டி கூட்டிக்கொண்டு வந்தவே, அப்படி ஒரு வருத்தம் மாதிரி. இப்ப அதான் நான் கேக்குறது, என்ன நிறைய பேர் வந்து தலையில பீஸ் இருக்கிறவங்க பாத்துருக்கோம், அந்த வலிப்பு ஆரம்பத்துல இருந்து இருக்கு அவங்க, இல்ல இப்ப அந்த யுத்தத்துக்கு பிறகுதான், இல்ல இல்ல நான் கேக்குறேன் வந்து இப்ப இந்த வலிப்பு வந்து இப்ப ரீசெண்ட் டைம் இருக்கு, ஆரம்பத்துல இருந்தே இருக்கு அப்படி, அந்த இந்த பீஸ் அடிச்ச பிறகு வந்து அதுல இருந்துதான். இப்ப அது ஒரு மயக்க மாதிரி, வெயில் வழியெல்லாம் போனா ஒரு மயக்க மாதிரி வந்து வவுனியா டவுனுக்கு விழுந்து, பிறகு நேற்று அங்கிருந்து தெரிஞ்ச வேற நின்று தான் ஆட்டோ பிடிச்சி ஏத்தி கொண்டு போய் நேற்று தான் டிக்கெட் ஓட்டி வந்தேன் நான், நேற்று பின்னேரம் தான் வேல் வந்து கூட்டி கொண்டு வந்தவையா. ஓகே, நாங்கள் வீட்டை உள்ள காட்டணும் அவசியம் இல்லை, என்ன சொன்னால் இது வந்து அக்காட வீடு இல்லை தானே, அவங்களே வந்து இங்கே தான் வந்து இருக்கிறாங்க, ஸோ அவங்கள்ட்ட சொந்த வீடு அப்படி சொன்னால் நம்ம உள்ள காண்பிச்சு இன்னொரு நிலம் அப்படி சொல்லி காண்பிக்கலாம். ஓகே, இப்போ செய்ய போகிறது வந்து அக்காவோட வாழ்வாதாரத்துக்கான ஒரு உதவி தான் வந்து பண்ணி கொடுக்க அப்புறம், ஸோ வந்து டீட்டெயிலாக வந்து இருந்து அவங்கள்ட்ட வந்து எல்லாத்தையும் பேசுவோம். சரி அக்கா, முதல் வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்னக்கா? என்ன? சந்திரகுமார் வினோதா. வினோதா, இப்போ திருமணமாகி எவ்வளோ காலம்? நாங்கள் 2009 செய்தனா, 2010 மகன் ஒரு ஆள் பிறந்தவர். அப்போ நான் எங்களுக்கு அந்த நேரமே சரியான கஷ்டம், அம்மாக்களோட இருக்கைக்கே யுத்தத்தில் கையெல்லாம் போனது, நான் அந்த நேரம் படிச்சு கொண்டிருக்கைக்கே தான் எந்த ஹஸ்பண்டை விரும்பி இருந்தேனா, விரும்பி தான் பிற யுத்தத்துக்கு பிறகுதான் செய்தவர் அவர். செய்து ஒரே பிரச்சனை, வீட்டில் ஒரே குட்டி ஆக்கினேன், அடி ஆக்கினேன், அப்படி ஒரு சீதன பிரச்சனை, அதால் ஒரே நான் கட்டின காலத்திலேருந்தே ஒரே பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருந்தேன். நாங்கள் இருந்து பிறகு அண்ணாக்கள் அம்மாக்கள் சேர்ந்து ஒற்றுமையாக்கி வைப்பினோம். அப்புறம் கோர்ட்ஸில் கூட கொண்டே வழக்கு கொடுத்து தாக்கல் செய்திருந்தனா, வழக்கல் தாக்கல் செய்து கோர்ட்ஸாலையும் ஒற்றுமையாக்கி விட்டவையர். அப்படி இருந்தும் அவர் ஒற்றுமையாக இருந்த நாங்கள், இருந்தும் அவர் திருந்துற மாதிரிக்கு இல்லை, ஒரே குடிச்சு கசிப்பு விளையாடிச்சு ஃப்ரெண்ட்மாரோட சேர்ந்து திரிஞ்சு நான் கையில்லைன்றதை அவர் சுட்டி காட்டி பேசி களைச்சிட்டார். அதால் நான் இப்போ அவரோட இனி ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன் இல்லையென்று சொல்லி முடிவெடுத்து அம்மாக்களோட வந்து இருக்கிறேன். இப்போ அம்மாக்களோட வந்து இருந்த உலக காலம், இப்ப அம்மாக்களோட கிட்டத்தட்ட 6-7 இருக்கிறேன். அதுக்கு முதல் உங்களோட வீட்டதான் இருந்தேன்னா, இப்படி பிரச்சனை எடுத்து வாரதும் போறதுமா இருந்தது. இங்க வந்து இருக்கிறது, பிறகு வந்து கூட்டி கொண்டு போவார், நான் சண்டை பிடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு கூட்டி கொண்டு போவார், திருப்பி அங்க போய் அடிச்சு ஆக்கினே செய்து ரோட்டில எல்லாம் அடிச்சு என்ன போட்டிருந்தவர், கையில்லையென்று சொல்லி சுட்டி, நீ கையில்லத்தானே உழைக்க மாட்டான்னு சொல்லி அடிச்செல்லாம் நீ கழச்சி தான் இப்ப வந்து அம்மாக்களோட இருக்கிறேன், நீ வேணாமென்ற முடிவோட இருக்கிறேன். இப்ப மகனை இங்க வச்சு கொஞ்சம் படிக்க எனக்கு கஷ்டமா இருந்தது, அதால அவர்கிட்ட தம்பியார் சொன்னவர் இங்க இருந்தா
பின்ன மாதிரி வந்துடுவார், அந்த இதுக்கு ஆளாயிருவாருன்னு சொல்லி அவர் நல்ல நிலையில இருக்கணும். அப்ப அவரை தான் மகனை கொண்டே நல்ல நிலைமைக்கு ஆளாக்குறன்னு சொல்லி அவர் கொண்டே வச்சாங்க ஒன்னு சொல்ல கதைக்கிற பிரச்சனை இல்ல. இப்ப ஆறாம் மாசம் அவருக்கு ஒரு கோயில்ல ஒரு நேத்தி ஒன்று இருக்குது, அந்த நேத்திக்கு வாரன்னு சொன்னவர், அந்த நேத்திய செய்யணும்னு சொன்னா அப்ப வேற ஒண்ணுமென்று சொன்னவர். இப்ப அங்க அங்க ஸ்கூல்ல ஏதாச்சும் பேரண்ட்ஸ் மீட்டிங் சொன்னா நீங்க போறதா இல்ல? அவையல் போவினம் பிரச்சனை இல்ல. நான் இப்ப போன மாசம் போயிட்டு தான் வந்தேனா, போயிட்டு ஆளை பார்த்து கொண்டு வந்தேனா. சரியா வந்து எத்தனை வயசுல உங்களுக்கு இந்த கை பறிவு? எனக்கு 21 வயசுல கை இல்லாம போனது. 22 வயசுல கல்யாணம் செய்தனா. சரியா வந்து அந்த இதை சொல்றீங்களா, அந்த சம்பவம் நடந்து எப்படின்னு சொல்லி, அதாவது குண்டு விழுந்தது நீங்க என்ன செய்தீங்க, எப்படி அது நடந்து? நான் வந்து நித்திரியா இருந்தேன், நித்திரியா இருந்து எனக்கு காயப்படையில அண்டைக்கன்று சொல்லி நான் ஜெகத்தால பாஞ்சு வெளியில வந்துட்டேன். ஓ, வெளியில வந்தா பிறகு நான் மீன் ஒரு பிள்ளையும் தான் பாஞ்சு வந்தனாங்க. வந்த இடத்துல எங்கட அம்மாக்களை நான் சந்திக்கல. அப்ப சந்திக்கல ரோட்டில் வந்துகிட்டு இருக்கும் போது இங்க ஒரு தெரிஞ்ச பொடியன் ஒரு ஆளை கண்டுட்டேன். கண்டு இங்க போறாண்டுக்கு நான் சொன்னேன், இப்படி ஜெகத்துல இருந்து பாஞ்சு வரேன்ட்டு அம்மாக்கள் இங்க இருக்கணும்ன்ட்டு இருக்க. அப்ப அவன் சொன்னான், உங்களோட அம்மாக்கள் இங்க இல்லை, அவையல் விடத்தலுக்கு இருக்கணும், உங்களோட மாமா ஒரு ஆள் மாமா இங்க இருக்கிறார், மாமா விட்ட கூட்டி கொண்டே விடுறான்டு தான் அவர் தான் கூட்டி கொண்டு அங்க விட்டேன். விட்டடத்துல அண்டிரவே நான் நித்திரியா கிடந்த நேரமே செல் விழுந்துட்டது. கை காலெல்லாம் காயமாயினோட மாமாக்கள் என்ன விட்டுட்டு போயிட்டினான். அப்ப நான் மயங்கிட்டேன். மயங்கினோட நான் விட்டுட்டு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டினான். கண நேரத்துக்கு பிறகுதான் மாமா மாமான்ட்டு நான் கத்த வந்தான், எனக்கு உயிர் இருக்குன்னு சொல்லி வந்தவர் பார்த்து பிறகு அதுக்கு பிறகு செச்சர் கட்டி தூக்கி கொண்டு போய் மருந்து கட்டை கொண்டு போனதுல மருந்து ஒன்றும் கட்டே இல்லை. அப்புறம் 3 நாள் இங்காலே. அப்புறம் அதுக்கு பிறகுதான் அம்மாக்களுக்கு அறிவிச்சவே இப்படி நான் வந்து காயப்பட்டு கிடக்குறேன்னு சொல்லி. அப்புறம் அதுக்கு பிறகு அம்மாக்கள் வந்து அண்ணாக்கள் வந்து தூக்கி கொண்டு போய் தான் ஆமிட்டு ஒப்படைச்சவே. அந்த டைம்ல வந்து இந்த மருத்துவ வசதி எதுவுமே இல்ல, கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க. மருத்துவ வசதி இல்லதான். அப்ப சும்மா அந்த துணியால் அதுகளை வச்சுதான் இந்த கையில கட்டி இருந்தவே, பிளட் போகாம அப்படி இருந்து பிளட் முழுக்க போயிட்டு பிளட்டே இல்லாம போயிட்டு தண்ணி தான் கடைசியா இந்த உடம்புல இருந்து வந்தது. அப்ப பிறகு 3 நாள் இங்கால இருந்தனான். கடைசி 19ஆம் தேதி 18ஆம் தேதி ஆமிட்ட கொண்டு என்னை ஒப்படைச்சவைகள் அவர் வவுனியா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தவை. 2.5 மாதம் இருந்தனாங்க ஹாஸ்பிட்டல்ல. அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல நார்மல், அதாவது நம்ம வந்துட்டு இப்ப போராட்டத்துல கூட இல்லாதவங்களும் சொன்னா நார்மலா இருந்து காயப்பட்டாலும் கூட நிறைய விசாரணைகள் தடுப்பு மாவட்ட வச்சு விசாரிச்சவைய அப்படி ஹாஸ்பிட்டல்ல என்னை விசாரிச்சவே. அப்ப எனக்கு தலைமுடியெல்லாம் இல்ல கிப்பி. அப்ப அவர் கேட்டவே, நீங்க இயக்கத்துல இருந்த நீங்களான்னு நான் சொன்னேன், இல்ல நான் இருக்கே இல்லை கல்யாணம் செய்துட்டேன் சும்மா எல்லாம் போய் சொல்லி ஏன் தலைமுடி இல்லையான்னு கேட்டவே நான் சொன்னேன், பேனாலதான் தலைமுடி வெட்டினேன்னு சொல்லி அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ரைட், ஓகே. இப்போ அந்த வாழ்க்கைக்கு பிறகு இந்த திருமண வாழ்க்கைங்கிறது உங்களோட காதல் திருமணம், காதல் திருமணம். அப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியலையா திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் இப்படி இப்படி இருக்கிறாருன்னு? இல்லை, தெரியும் அவர் குடிக்கிறவர் வலிக்கிறவர் ரெண்டெல்லாம் தெரியும். நான் திருத்தி எடுத்துடலாமென்று நினச்சி தான் அவரை கட்டினேன்னா. ஆனால் அவர் திருந்துற மாதிரி இல்லை. அவரை சகோதரங்கள் சொல்லியும் திருந்தில்லை. அவருக்கு அப்பா இருக்கு அம்மா இல்லை. அவர் அப்பா சொல்லியும் திருந்தில்லை. என்ற காசு நான் குடிப்பேன் முறைப்பேன் என்று ஒன்றுப்பேன். அதால் அவர் என்ன, நான் சில பேர் வந்துட்டு குடிவேரில் வந்துட்டு நிறைய ஆக்கினைகள் வந்து செய்வாங்க சொல்லி இல்லாத அளவுக்குலாம் வந்து அப்படி நீங்க அழுது புரண்ட நாட்கள் இருக்க, ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்கள். நான் அதை எப்படி என்று சொல்றேன்டா, இவர் இந்த சீதன பிரச்சனை கையில்லைன்றத சுட்டி காட்டி அதாலதான் எனக்கு சரியான வேதனை. என்னடா தெரிஞ்சுதானே அவர் என்ன கல்யாணம் செய்தவர் கையில்லையென்று தெரிஞ்சுதான் கட்டினவர். கட்டின பிறகு இப்படி ஒன்று சுட்டி காட்டி பேசக்குள்ள அதை சரியான வேதனை தானே. அப்ப நான் மருந்து குடிச்சு சாகலாமென்று கூடி மருந்த குடி குடிச்சனா குடிச்சு குடி அதுலயும் எனக்கு சாகு வரையில தப்பிட்டேன். தப்பி இப்ப அதுல இருந்து அந்த யோசிக்கிறதால இப்ப எனக்கு இப்படி ஒரு இந்த மயக்கம் அப்படி ஒரு இதுகள் வர வருத்தம் உண்டு இருக்கு. வலிப்பு மாதிரி உண்டு இருந்த தனிமையில இருந்து யோசிச்சா அழுதா எல்லாம் இப்படி ஒரு வருத்தம் உண்டு வருது. இப்போ அதிகமா வந்து தலையில பீசுறதா வந்து யாராச்சும் தலையை தட்டி விட்டாலோ இல்லைன்னு சொன்னால் அதிக நேரம் பெயிலுக்கு விண்டாலும் அந்த பீஸ் ஹீட் ஆகி அப்படி வரும். அப்படி இல்லையென்றா யாரும் கோவப்படக்கூடிய மாதிரி பேசி அப்படி இருந்தாலும் வாரது வாரது. ஓகே, நான்
இப்போ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் நானும் கூட நேரில் பார்த்துருக்கேன் சில பேருக்கு வந்துட்டு. எனக்கு இந்த கொஞ்சம் கதைச்சா கூட எனக்கு டக்கட கோவம் கூட வருது. அந்த டைம் வந்துட்டு அவங்க கீழே விழுந்துருவாங்க, நம்ம தூக்க போனாலும் கூட நம்மளை கட்டுப்படுத்த இல்லாது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கையை காலை வீசிக்கிட்டு தானே வந்து அது. இப்போ எனக்கு இந்த கிளினிக் மாதிரி கொண்டு மன நோய் கிளினிக்னு சொல்லி போட்டிருக்கீங்க, அந்த ஜோசனையால் தானே இப்படி ஒரு அந்த வலிப்பு வருது, அந்த பீஸ் இருந்து வேதனையை கொடுக்குது, அந்த ஜோசிக்கத்தான் அந்த குத்து வேதனை வந்து அப்படி அந்த மயக்கத்துக்கு கொண்டே அளவிழுத்துது. வெளியில வரும்போது எடுக்கலாம் சொன்னவியல், வெளியில சில வேளை மிதந்து வரும், வந்து அப்படி முட்டி கொண்டு இருக்கும், அந்த நேரம் எடுக்கலாம். உள்ள போயிட்டு சொன்னா அந்த நரம்புகளுக்கு பாதிக்கும். நிறைய பேருக்கு வந்து அதை எடுக்கிறது இல்ல, அப்படியே விட்டுருவாங்களா? அது கை கால் இதுவா எடுக்கலாம், தலையில கொஞ்சம் பிரச்சனை, நரம்புகளுக்கு பிரச்சனை ஆயிரும். அது பீஸ் வந்து எப்படி அது பறக்கணும்னு சொன்னா, அப்படி ஒரு குண்டுல இருந்து பறக்குறது, குண்டுல இருந்து வெடிச்சு அந்த ஒரு என்ன துண்டு துண்டா இருக்கும். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த பீஸ் எனக்கு கையில பட்டு இப்படி காயம், இந்த விரல் ஒன்று இல்ல மார்பில காயம் இருக்குது, மற்றது காலில் இந்த முழங்கால பெரிய காயம் உண்டு. இப்போ உங்களோட மகன் வந்துட்டு எத்தனை வயசுல கண்டிக்கு போனார் வந்து? அவர் 8ஆம் ஆண்டுல போயிட்டார். 8ஆம் ஆண்டுல போயிட்டார். இப்ப உங்களோட கணவர் இப்படி இருக்கும் போது அப்பெல்லாம் வந்துட்டு அப்ப சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் உழைச்சு கொண்டு தருவாரு? உழைச்சு கொண்டு தருவாரு, கஷ்டம்தான். உழைக்கிறாரு, முக்காவாசி திட்டம் குடிப்பேன், காவாசி திட்டம் வீட்டுக்கு கொண்டு வந்து தருவேன். அப்ப அப்படியே எப்படி இப்போ எப்படி வந்து நீங்க அந்த டைம் உங்களுக்கு குடும்பத்தை நடத்துனீங்க? என்ன செய்யறது, கொண்டு நடத்தணும்ன்றதுக்காக இப்ப அம்மாக்கள் அடிக்கி அங்க சமைக்க ஒன்றும் இல்லாட்டி அம்மாக்கள் அடியில வந்து சாப்பிடுவேன், அக்கா வீட்டை போய் சாப்பிடுவோம், அப்படித்தான் வாழ்ந்தோன்னு இருந்தேன். நாங்க பெரிய கஷ்டத்தை மத்தியில தான் வாழ்ந்தேன். ஏதாச்சும் கூலி தொழிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா? இல்ல, நான் கையில்லாத போறேன், கை இல்லாம என்னைய வேலைக்கு. நான் அப்படி இருந்தவங்க அக்காக்கள் வேலையை போன இடத்துல கேட்டேன்னா, என்னையும் வேலையை கூட்டி கொண்டு போங்க வேணும்னு கேட்டேன்னா. என்ன வேலைக்கு போறவங்க? அவையில அந்த தோட்ட வேலைக்கு போனேன், பக்கம் நிறைய பேர் தோட்ட வேலைக்கு. என்ன நானும் கேட்டேன், நான் அவையலுக்கு கவலை மாதிரி, இந்த கையில்ல கையில்லாட்டியும் பிரச்சனை இல்லக்கா, நம்ம ரெண்டு கையில்லாட்டியும் ஏதோ ஒரு தொழிலாம் செய்யறாங்க, கவலை மாதிரி என்னைய கூட்டி கொண்ட வேலை செய்விக்க அது ஒரு கவலை. தொழில் நம்ம செய்யலாம், ஒத்த கையில ஒத்த கையாலும் தொழில் செய்யலாம், ஆனா வந்து இந்த தலையில இருக்கிற பீஸ் தான் கஷ்டமானது. அதுவும் வெயில் டைம்ல எங்களாலே தாக்கு பிடிக்கலாம் இருக்கு. இந்த வெயிலுக்கு வந்து மண்டை ஹீட் ஆகி உள்ளத்தில போன மாசம் உள்ளத்தேக்கு போன இடத்துல அங்க மயங்கி விழுந்து, பிறகு அதுல இருந்து ஆட்டோ பிடிச்சி கொண்டு முள்ளத்தேக்கு ஹாஸ்பிட்டல்ல போட்டு, அப்புறம் அங்க இருந்து சேலம் எல்லாம் ஏத்தி மாஞ்சோலை ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்தினவிய. அப்படி இந்த எங்கேயும் போனாலும் ஒரு துணையோட தான் போக வேண்டி இருக்கு. உங்கள்ட்ட இந்த வாழ்க்கைய பார்த்து யாராச்சும் வெளியில இருந்து ஏதாச்சும் பேசுவாங்கல்ல, அதாவது கணவர் விட்டுட்டு போனது, நீங்க நீங்க மன கஷ்டப்படுற மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் உங்களுக்கு பேசுறது இருக்கா? இல்ல, அப்படி ஒருதான தாக்கலா பேசினதா இல்ல. இவர் செய்யறத நினைச்சா எல்லாருக்கும் தெரியும், இங்க அவர் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறாருன்றது தெரியும், அதால கவலை. அவரைத்தான் பேசுறவே. மகனார்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? ஆள் படிப்பாரா? படிப்பாரு, பிரச்சனை படிப்பை பற்றி என்னைய பாப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருக்கு. உங்களோட வீட்டை சண்டை நடக்கும் போதும் மகன் இருந்து பாத்துருக்கிறேன். மற்றது அவர் வலிக்கிட்டு வந்துருவாரு அம்மா வீட்டு பக்கம், அங்க சண்டை பிடிக்க வலிக்கிட்டு வந்து அம்மாக்களுக்கு சொல்லுவேன், அப்படி அப்பா அங்க அம்மாவோட சண்டை பிடி பயத்துல. அவங்களோட கணவர் போனதுக்கு அப்புறமா வந்து உங்களோட மகன் உங்கள்கிட்ட ஏதாச்சும் அதை பற்றி சொல்லுவாரா? இல்லை, அதை பற்றி ஒரு கதை ஒன்று கதைக்கிறது. நம்மையில வந்துட்டு நம்ம செய்கிற ஒரு சில பிள்ளைகளால் பிள்ளைகள் பாதிக்கப்படுறது. தாயும் எப்படி சொல்றது, தாயும் தந்தையும் வந்து சண்டை பிடிக்கணும்னு சொன்னா பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்குங்கன்னு சொன்னா அதுகள் மன உளைச்சலுக்கு உள்ளாயிருங்க. சின்ன வயசுலேயே அப்படி நிறைய பேர் வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாயிருப்பாங்க. இப்போ கணவர் வந்துட்டு மனைவிக்கு அடிக்கும் போது பிள்ளை வந்து எப்படி பார்த்துட்டு இருக்கும் சகிச்சு கொண்டு. ஸோ வந்து நிறைய விதமான மன உளைச்சலுக்கு உள்ளாகுங்கள். அதை விட உண்மையில ஆசிரமங்கள் இல்லைன்னு சொன்னா வேற இடங்களில் நின்று படிக்கிறது வந்து பெட்டர். அதுகளுடைய சூழ்நிலைகள் மாறுங்கள். நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னிலைக்கு வர்றதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்போ உங்களோட அம்மாக்கள் வந்து இப்போ உங்களுக்கான உதவிகள் வந்து என்னென்ன செய்தாங்க இங்கே? அம்மாக்கள் சாப்பாடை தெரிவினம், உடுப்படுத்த தெரிவினம், அம்மா சரியான கஷ்டம். இது இப்போ வாஸ்டமாரி தான் கட்டி கொடுத்தவிய. அவாக்கும் கண் பார்வையில் பெருசாக வியாபாரங்கள் இல்லை. அப்போ இங்கே ஒன்றும் சமைக்க இல்லையன்னு சொன்னால் அக்காக்கள் சாப்பாடு கொண்டு வந்து சரிவினோம், இல்லை அதில் அக்கா விட்ட போய் சாப்பிடுவேன், பிரச்சனை இல்லை. வேற எந்த இதுக்கும் இல்லை, சாப்பாடு முன்னேறம் சாப்பிட்றேன். கூட சகோதரங்கள் உங்கள்ட்ட எல்லாத்தையும்? எல்லாருமே கஷ்டப்பட்ட, எல்லாருமே கஷ்ட நிலையெல்லாம் இருக்கினான். எத்தனை சகோதரம்? 7 சகோதரம், ஒரு ஆள் 8 பேர். ஒரு ஆள் செத்துட்டு. என்ன நடந்து? அவர் யுத்தத்தில் செத்தவர், அப்பா வந்து ரெண்டரும் செத்துட்டு. நீங்கள் சொன்ன செத்துட்டான். 7 பேர் இருக்கிறோம்.
ஓகே, இப்போ நீங்க ஏதாச்சும் பிளான் பண்ணிருக்கீங்களா? இப்ப வீட்டோட வந்து நான் ஒரு தொழில் செய்யணும். எனக்கு இந்த காணி, எனக்கு இந்த துண்டு காணி அம்மா எனக்கு தான் தந்திருக்கிறா. இப்ப நான் இதுல தோட்டம் செய்யலாம், பிரச்சனை இல்ல. வெளிய அடைச்சி போட்டு பிரிச்சு போட்டு நான் தோட்டம் செய்யலாம். ஆனா தண்ணி வசதி இல்ல. நான் அப்படி ஒரு பிளான் தான் நினைச்சு கொண்டிருந்தேனா, காணிய வழியாக்கி ஏதாவது எனக்கு வருமானம் கிட்ட குடிக்க மாதிரி தோட்டங்கள் அதுகளை செய்வோம்னா. தண்ணி கிணறு இருக்கு, மோட்டார் வசதி அளவுகள் இல்ல, அள்ளி ஊத்தி கொள்ளே இல்ல. கிணறு இருக்கா? தண்ணி வந்துட்டு இருக்கு. பிரச்சனை இல்ல, தண்ணி இருக்கு, நல்ல தண்ணி இருக்கு. மோட்டார் வசதி இல்ல. மோட்டார் வசதி இருக்கு முன்னா பயிர் செய்யலாம். இங்க எல்லாம் வந்து என்னென்ன பயிர்கள் செய்வாங்க? இங்க கத்தரி, பயித்த, தக்காளி, மிளகாய், அதுகள் எல்லாம் வைக்கலாம். அது செய்யக்கூடிய தெரியுமா உங்களுக்கு? எப்படி எப்படி என்ன செய்யலாம் எல்லாம் தெரியும். ரைட், ஓகே. இப்போ இப்போதைக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணி தரமாக்கா, முதற்கட்டமானது. அடுத்த கட்டமாக வந்து இந்த காணொலி பார்த்து யாராச்சும் உங்களோட வாழ்வாரத்துக்கு உதவிகள் செய்தாங்கன்னு சொன்னால் அதை கொண்டு வந்து நாங்கள் சேர்ப்போம். இப்போ வேற யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் செய்திருக்கிறாங்களா இது வரைக்கும்? வேற இப்படி ஒரு தரமே உதவி செய்தது இல்லை இது வரைக்கும். எனக்கு மாதம் மாதம் 5000 ரூபாய் கொடுப்பனா கொடுக்குறதே. என்ன சொன்ன சமத்தியால? இல்ல இல்ல, அது ஏஜி ஆபீஸால கொடுக்குற எஸ்எஸ்ஓ அங்கவீனம் எல்லாருக்குமே கொடுக்குறதே. இதுல அக்கௌண்ட்ல போடுறது சமர்த்தி கொடுப்பனவெல்லாம் இல்லையா? அதெல்லாம் நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டிட்டாங்க. அந்த கியூஆர் பிரச்சனை. ஓகே, இதுல வந்து ஒரு தக்க பணம் இருக்கு. நான் எண்ணி காட்டட்டுமா இல்ல உங்களால எண்ணிலுமா? சரி, என்ன 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 இல்லமா, என்ன என்னங்க பாப்பா? 50,000 இருக்கு. 50,000. ஓகே, இப்படியான உதவிகள் எப்பயாச்சும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? இல்ல, கிடைக்கல. இப்படி ஒரு உதவி கிடைக்கல. அப்ப இன்னைக்கு நினைச்சு பாத்தீங்களா இப்படி ஒரு உதவி? இல்ல, நாங்க என்னாச்சு பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்காத ஒரு. அப்ப என்ன நினைச்சீங்க நாங்க இன்னைக்கு வாரம் உங்களை வந்து நீங்க ஹோல் பண்ணிட்டு வர? நான் நினைச்சேன் நான் பால் வாதரங்களை எனக்கு உதவி செய்வீங்கன்ற நம்பிக்கை. இப்படி ஒரு பணத்தை என்ற கையில உங்களை தந்துட்டு போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, இது உங்களோட நம்பிக்கையை வந்து நாங்க நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்தும் பார்த்தும் கேட்டுட்டு போறானே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்க எல்லாம் பணம் கூடும். ஸோ அது தாண்டி நாங்கள் அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவிகள் வருது, அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் கொடுத்துட்டு போகிற வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்க்கணும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை வச்சுக்கொண்டு நாங்கள் ஏதாச்சும் தரலாம். அதுவும் எங்கள்கிட்ட கையில் இல்லை. வீடியோ பார்த்து யாராச்சும் ஏதாச்சும் செய்தாங்கன்னு சொன்னால் அதை வந்து ஒப்படைக்க முடியுமங்களால. இந்த உண்மையிலே வந்துட்டு நம்ம பிறக்கும் போதே ரெண்டு கால் ரெண்டு கையோட பிறந்தோம்னு சொன்னாக்கா வாழ்க்கையிலே அதுக்கே நம்ம இசைவாக்கம் அடைஞ்சிடும். அந்த இதுகள் செய்து திடீரென்று ஒரு கை போனா கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம், அதுக்கு இசைவாக்கம் ஆக முடியாது. ஸோ வந்து நீங்க அந்த கை இழந்ததுக்கு அப்புறமா வந்து உங்களோட அன்றாடம் வேலைகளை வந்து எப்படி செய்ய பழகிக்கொண்டீங்க? நான் ஆரம்பத்துல ஒண்ணுமே செய்து சாப்பாடு கூட இப்படி கிள்ளி சாப்பிடும் போது வாய்க்குள்ள போக மாட்டாம இருக்கு. இடது கை தானே, வலது கை துண்டிக்கப்பட்டு அப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தேன். பிறகு அப்படியே எனக்கு பழக்கத்துக்கு வந்துட்டு பிறகு இப்ப எனக்கு இந்த கை இல்லைன்ற எண்ணம் இல்லை. இல்லை இல்லை, சக மனிதர போல வந்து என்னாலும் எல்லாம் முடியும் என்ற எண்ணத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. எப்பயாச்சும் உங்களோட மகனை பாக்குறது நீங்க கண்டிப்பா போயிருக்கீங்களா? போயிருக்கேன். எப்ப போயிருந்தீங்க? போன மாசம் போய் வரீங்க. என்னதுல வசூல் தானே? வசூல தான். ஓகே, இப்ப உங்களோட பூர்வீகம் வந்து எது உண்மையில? பூர்வீகம் இந்த உங்களோட அம்மாக்கள் வந்து சொந்த இடமே வந்து நீங்க இங்க நினைச்சாலும் விவசாயம் தாண்டி தோட்ட தொழில்கள் தான் அதிகம் செய்யக்கூடியதா இருக்கும். அங்க கிடைக்கிற வருவாய் வந்து இப்ப 1000 என்னன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அதுக்கும் வந்துட்டு இப்ப ஆர்ப்பாட்டங்கள் எடுத்து இப்ப கூட்டுறதோ என்னன்னு சொல்லி பேசுறேன். இங்க வெட்டுறோம் உங்களுக்கு உண்மையிலே வந்துட்டு. ஓகே, இப்ப இதை வச்சுக்கொண்டு உங்களோட தோட்ட தொழிலுக்கான முயற்சியை வந்து நீங்க மேற்கொள்ளுங்க, நார்மலா வந்து செய்து கொள்ளுங்க இப்போதைக்கு. அண்ட் அது தாண்டி அடுத்த கட்டமா இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் ஏதாச்சும் செய்தாங்கன்னு சொன்னா கொண்டு வந்து நாங்கள் ஒப்படைப்போம். ஓகே, இப்போ இந்த பண உதவி கூட உங்கள்ட்ட கையில் ஒப்படைச்சது தான் நாங்கள். ஆனால் தந்தவங்க வந்துட்டு வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறாங்க. லண்டனில் இருக்கிற அண்டன் அண்ணாதான் வந்து அவங்களோட மனைவி ராகினியோட 3rd ஆண்டு நினைவு. அவங்களோட மனைவி வந்து 3 வருஷம். ஸோ அந்த ஒரு ஆண்டு நினைவுக்காக வேண்டி யாருக்காச்சும் சரி உண்மையில் வந்து வாழ்வாரத்துக்காக வேண்டி கஷ்டப்படுற குடும்பங்களுக்கான உதவியாக பண்ணி கொடுத்ததாம் அப்படி சொல்லி தந்துருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒரு உதவி தான் வந்து அவங்களுக்கு உங்களோட சார்பில் தேங்க் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம். லண்டனில் இருக்கிற ராகினி மேடத்துக்கு ரொம்ப நன்றி. 3rd ஆண்டு நினைவூட்டி கொண்டிருக்கிற வாக்கு எனக்கு இவ்வளோ பெரிய உதவியை செய்வினமென்று நான் எதிர்பார்க்க இல்லை. மிக்க நன்றி இந்த உதவியை எனக்கு கிட்ட தந்தமைக்கு. உங்களோட ஆத்மா சாந்தி அடைய நான் வேண்டுகிறேன். ஓகே, உண்மையில் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் மேலே வரணும் கண்டிப்பாக. என்ன சொன்னால்
கணவர் இழந்தம், நம்மளுக்கு ஒரு கையை இழந்தம், இன்னைக்கு நம்மளுக்குண்டு ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு டைம் ஊட்டிக்கொள்ளணும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஒரு தொழில் முயற்சி ஆரம்ப கட்டம் இது. இது தாண்டி ஏதாச்சும் கிடைச்சா நாங்கள் வந்து ஒப்படைப்போம் அக்கா. நீங்கள் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வேலை வாய்ப்புக்குன்னு சொல்லி நீங்கள் வேற எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா? நான் கடைக்கு வேலைக்கு போகிறதுக்கு கேட்டேனா எங்க புடவை கடை ஒன்றுக்கு வேலைக்கு போகிறதுக்கு அண்ணன்டைக்கு போ 1000 ரூபா சம்பளம்னு சொன்னேன். அப்போ அம்மா தான் சொன்னவா வேணாம் வெயில் படிக்க திருப்பி இல்லாது போக வேணாம்னு சொல்லி உனக்கு சாப்பாடு தானே வேணும் நான் செல்லாமன்னு சொல்லி வச்சிருக்கிறா வீட்டில். இப்போ எனக்கு சாப்பாட்டோட முடிகிற மாதிரி இருக்கக்கூடாதானே, அண்டண்டைக்கு எனக்கு ரெண்டு கையில் காசு வேணும் தானே மகனை வச்சிருக்கிறேன். இப்போ அவரை போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும் இங்கேருந்து போய் வர? அப்போ அதால் எனக்கு சரியான கவலை. நான் அண்டண்டைக்கு நான் இப்போ என்ன கையேண்டா நானும் இங்கேயும் போய் உழைப்பேனே என்ற அது ஒரு கவலை மாதிரி. வேறு மற்றும்படி என்னென்னு சொன்னாக்கா நாங்கள் வரும்போதே நோட் பண்ணி வந்தோம், இந்த ரோட்லேயே வந்து பக்கத்தில் பக்கத்தில் நிறைய பேர் கடை வச்சிருக்காங்க. அப்போ உங்க அம்மாவுக்கு இப்படி இல்லை, ஒரு நாளைக்கு 400 ரூபா 500 ரூபா அப்படி தஞ்சா வரேன். அப்படித்தான் எந்த பக்கத்துல பக்கத்துல கடை தானே ஒன்றும் செய்யலாத. அம்மாவும் இப்போ நீ தொழில் செய்யக்கூடிய மாதிரி இல்லை. அப்போ ஒரு சேச்சியால் பாதரட்டை தான் கேட்டவா எனக்கு ஒரு கடையோண்டு கட்டித்தாங்க, 200 ரூபா வருமானம் இருந்தாலும் காணுமண்டு தனக்கு தந்த செலவுக்கு. இப்போ நானும் வந்து இருக்கிறபடியா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உழைப்புல சாப்பிட்டு கொண்டிருக்காங்க, அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஓகே, உண்மையில வந்து அக்காவுக்கான வாழ்வாரத்துக்காக வேண்டி மேலதிக உதவி யாராச்சும் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உண்மையில் யுத்தத்தின் போது போராட்டத்தில் இருந்து கை கால் இழந்தவங்களும் இருக்குது, அதே மாதிரி பொதுமக்கள்லேருந்து நிறைய பேர் கை கால் இழந்தவங்களும் இருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து இன்றைக்கி நீங்கள் கணவரையும் இழந்து மகனை வளர்க்குறதுக்கு வந்து ரொம்ப பாடுபடலாம். எங்கள்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் வந்து நாங்கள் ஆழம் ஒருத்தவங்களோட மனசு ஆழம் அறிஞ்சு நாங்கள் ரொம்ப தோண்டி கேட்க மாட்டோம். ஸோ அது சரியில்லைன்றதுனால வந்துட்டு அப்படி கேட்குறதில்ல. அவங்களாம் வந்து எது சொல்ல நினைக்கிறாங்களோ அது சொன்னால் அதோட வந்து நாங்கள் நிறுத்திக்கொள்வோம். ஸோ வந்து அவங்களுக்குள்ளேயும் ஏராளமான வழிகளும் வேதனைகளும் புதைஞ்சு கிடக்கலாம், வெளியில் வந்து சொல்லலாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் அதோட வேல்யூ, அதோட கஷ்டங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து மேலதிக்கு உதவி பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் பண்ணலாம். வந்து இன்னைக்கான இந்த ஒரு உதவி பண்ணியிருந்தது வந்து லண்டனில் இருக்கிற அண்டன் அண்ணா, அவங்களோட மனைவியோட 3வது ஆண்டு நினைவு நாளுக்காக வேண்டி செய்திருந்தாங்க ராயினி அக்கா. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி பெறணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பல ஒட்டையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.